வந்து என்னுடைய ஒரு கதையும் கதை அந்த டிவி சீரியல்ல வந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சாருதான் அவர் ஃபர்ஸ்ட். ஸோ நடிகராக்கிறதான் நீங்க தான் வேலை சொல்லி போட்டீங்கன்னா எப்பவுமே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை அறிமுகம் இருக்கு. நான் சந்தர்ப்பம் கொடுத்தேன் நான் நடிகனாகிறேன் அப்படிங்கிறது சொல்றதை விட அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து நிறைய திறமைகள் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு திறமை உள்ள ஒரு ஆளுக்கு வாய்ப்பு உண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான ஒழிய. இல்லைன்னா அவருடைய பர்சனல் அந்த பல குருள தகுந்த அந்த மெனிகிரி அப்படிங்கிற ஒரு இதை வந்து தனக்குள்ள வளர்த்துக்கிட்டு அதுல வந்து கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேல வந்து மேடை ஏறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திறமை மூலமா மாநாட மைதான அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அந்த எவ்வளவு கம்பீரான டிவி தொடர் அது மூலமா வந்து அவர் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு இன்னைக்கு உலகத்துல எங்கெங்க தமிழர் இருக்காங்களோ அவர் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெமிக்ரி மூலமா வந்து அவரு அந்த மாநாட மைதான மூலம் அவர் புகழ் வாங்கியிருக்காரு. அதோட அடுத்துதான் வந்து புழல் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ கொஞ்சமா இப்படி உழைப்புல வந்து இந்த அளவுக்கு ஒரு சிகரத்தை தொடர் மாதிரி வந்து தொட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு இன்னும் ஏதாவது இன்னும் ஏதாவதுங்கிற ஒரு உந்துதல் இருந்துட்டே இருந்தது. அதுலதான் வந்து தேடல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. புத்தகம் எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. புத்தகம் எழுதுறதுல வந்து அதுக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது. அதே நேரத்துல வந்து அனுபவத்தோட வந்து என்னன்னா தைரியம் வேணும். நம்ம இதை எழுதலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா எழுதும்போதே ஒரு பயமும் வந்துடும். ஏன்னா நம்ம எழுதுற விஷயம் வந்து நாளைக்கு பிரிண்ட்ல போச்சுன்னா காலகாலத்துக்கு இதை வந்து இதை வந்து பேசுவாங்க. ஸோ அதுல தப்பு வந்துக்கூடாது. ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஏன்னா எதுவுமே நினைச்சிருக்கிற வரைக்கும் அப்புறம் பயந்துட்டு இருந்தோம்னா வராது. அது வந்து தப்போ ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய தன்னம்பிக்கை தான். ஸோ அந்த தன்னம்பிக்கைக்கு உங்க பாராட்டு தெரிவிச்சுக்கேன். அதே நேரத்தில் இன்னொன்று என்னன்னா ஒரு 60 வயசு தாண்டி வந்து என்ன எழுதணுமோ எதை வந்து எழுத முடியுமோ என்ன டாபிக் எடுத்துக்கணுமோ அதை வந்து 30 வயசுலயே எட்டாவது மனம் வந்து தொடர்ந்துங்கிறதுக்கே இது வந்து தன்னம்பிக்கையோட இது வந்து நிரம்பிஞ்சு அதாவது தன்னம்பிக்கைக்கும் ஓவர் கான்பிடன்ஸ் வச்சிருந்த வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து காதலுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அத இதுதான் டெஃபினட் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தரும் காதலுக்கு வந்து ஒவ்வொரு விதமான விளக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் லவ் பீரியட்ல வந்து இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அவங்க முகத்துல வந்து அந்த வியாக்கியானங்கள் கரெக்டா இருக்கும். ஆனா பெரும்பாலும் என்னன்னா லவ் ஃபெயிலியர் ஆயிப்போச்சு அப்படின்னா அதுக்காக யாருமே வந்து தயவுசெய்து வந்து ஒரு தவறான முடிவுக்கு போகக்கூடாது அந்த ஆங்கிள் எழுதியிருக்காரு. ஸோ அந்த டாபிக் வந்து தொடர்ந்துக்கிறது கஷ்டம். அப்புறம் தொட்டு அதே மாதிரி வந்து அதை வந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுறது அதுவும் சிரமமான விஷயம். அது மாதிரி அவர் சில டாபிக் கொடுத்துருக்காரு வேலை தேர்தல் அதுல வந்து இப்படி முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பற்றி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பணம் தேடுறது பழஞ்சம்பாய்க்கிறது இதெல்லாம் கஷ்டமா வேணா பழஞ்சம்பாய்க்கிறதுங்கிறது வந்து நீங்க இங்கிலீஷ்காரங்க இருந்து எத்தனையோ பேர் வந்து புக் எழுதுறான் அதுக்கு மட்டுமே வந்து 1000 பக்கத்துக்கு எல்லாம் புக் எழுதுறாங்க. அதனால அதெல்லாம் வந்து 1.5 பக்கம் 2 பக்கத்துல எங்கிறது வந்து அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா ஒருத்தர் வந்து அதெல்லாம் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது இதுல ஒரு விதத்துல பாராட்டுறாங்க. எந்த அளவுக்கு அந்த புக் இருக்கிறது நம்ம கரெக்டா இருக்குது பேக்டா இருக்குது அப்படிங்கிறதோட அவருடைய ரியல் லைஃப்ல பேக்டாவே அவர் இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு அச்சீவ் பண்ணி அதுல எல்லாம் சக்சஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது அட்டம் பண்றதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அவர் ஒரு நடிகரா அட்டம் பண்ணியிருக்காரு ஒரு மெமிக்ரி பண்றதுல வந்து அதுல அட்டம் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிருக்காரு. அப்புறம் வந்து சினிமாவில் பெரிய வரைக்கும் வந்து அதுலேயும் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர் வந்து புகழின் தேவருக்கு என்ன ஸ்டடி பண்ணுவோம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து புகழோட சேர்ந்து பாண்டியனருக்கு எவ்வளோ கஷ்டம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு வந்து அவர் தன்னுடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு இது மற்றவங்களுக்கு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதனால வந்து இதில் எவ்வளோ ஃபேக்ட் அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து அவருடைய ஃபேக்ட் என்னவோ அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நம்ம அவரை பாராட்டி தாரணும். அந்த அளவுக்கு அவர் வந்து எடுத்துக்கிட்ட டாபிக்லாம் அப்படி இருக்குது. பட் முயற்சி அப்படிங்கிறது வந்து முதல் முயற்சி அப்படின்னு சொல்லும்போது கண்ணி முயற்சின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவர் வந்து பாஸ் மார்க் தான். அதை போய் விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை. ஏன்னா எழுதணும்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. அப்புறம் அதை எழுதுறதுங்கிறது ஒரு தன்னம்பிக்கை. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ எனக்கே வந்து
என் படம் இருந்தா எல்லாரும் நல்லா இருந்துச்சு. எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ இந்த படத்துல இது கட் பண்ணிருக்கோமே, ஐயோ இந்த இடத்துல இது மிஸ்டேக் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுவேன். அதுதான் அனுபவங்கிறது. ஓவோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும், பார்க்கும்போது தெரியும். அது மாதிரி அந்த புக்கை எழுதியிருக்காரு. இன்னும் மேலும் மேலும் அவர் எழுத 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 ஐயோ முகம் புக்கில் வந்து இப்படி எழுதிக்கலாமா அப்படி எழுதிக்கலாமோ அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து மௌன கீதங்கள் படம் பண்ணும்போது வந்து எனக்கு கல்யாணமே ஆகலை. ஸோ கல்யாணம் ஆகாம நான் வந்து அந்த கதையை எடுக்கும்போது எனக்கு ரிஸ்க்குன்னு தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்த அனுபவங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால அதை வச்சு நான் வந்து தைரியமாக அந்த படத்தை எடுத்தேன். அது வந்து குமூகத்தில் விமர்சனம் எழுதும்போது கூட பாக்கியராஜும் சரிதாவும் காமன் மாதிரியாக நடிக்கவில்லை, வாழ்ந்திருக்கிறார்கள் விசுவ விமர்சனம் எழுதினாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் செய்யும் போது நானே பயந்து தான் செஞ்சேன். அதே மாதிரி அதே நேரத்தில் இருந்தம்மா இருக்கும்போது அது வந்து ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டது அப்படிங்கும் போது அந்த பிராமின் அந்த லாங்குவேஜ் அந்த கலாச்சாரம் அதெல்லாம் என்ன அப்படிங்கும் போது ஒரு பாலகுமாரம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கும் அதை இருந்து அதே மாதிரி என் வீட்டில் வந்து பிராமண பொண்ணாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவரும் வந்து போக போக இன்னும் அவருக்கு அனுபவம் வந்து நிறையா கற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த தேடலுக்கு வந்து என்னுடைய ஆரம்ப முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். போக போக அனுபவம் வந்து இன்னும் அவருக்கு நிறைய தேடல்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மனோ அவர்களின் மனித தேடல் புத்தகத்தை வெளியே விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, கண்ணுறும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ வணக்கத்தினை மகிழ்வுபடுத்த எடுத்துக் கொள்கின்றேன். தேடல் என்ற பெயரிட்டு இந்த புதினத்தை வெளியிடும் நேரத்தில் எங்களை அழைத்து வந்ததும் நாங்கள் இந்த விழா மேடையை தேடிக்கொண்டுதான் வந்தோம். அப்படி ஒரு தேடலை அரங்கமாய் அமைத்து மிக சிறப்பாக எதிர்காலத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு படைப்பாளியாக வரக்கூடிய அளவுக்கு தன் திறமையை ஒருங்கே பெற்ற மனோவர்களை என்ன சொன்னாலும் பாராட்டலாம். அப்படிப்பட்ட மனோ அவர் வந்து அதிகம் எனக்கு அறிமுகம் இல்லை, பார்த்த மாதத்திலேயே காந்தம்போல் இழுக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவர் எப்படி வந்தார்னா தேடிந்தான் வந்தார். அந்த தேடல் அவருடைய நடை உடை பாவனை அத்தனை நிலையம் இருந்தது. அது இப்போ பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களை பற்றி அவரை போல் பேசும்போது உண்மையிலேயே நானே என்னை மறந்தேன், வியந்தேன், மலைத்தேன் என்று சொல்லலாம். இப்படி ஒரு மனிதம் நிறை மனிதர்களை தேடக்கூடிய காலகட்டத்திலே மனித தேடலை சொல்கின்றார். ஆன்மீகத்தை தேடுவதா, ஆன்றோரை தேடுவதா, சான்றோரை தேடுவதா, உண்மையை தேடுவதா, சத்தியத்தை தேடுவதா, தர்மத்தை தேடுவதா என்ற சூழலில் மனிதம் நிறை மனிதனை தேடுகின்றார். அந்த தேடல் அவருக்கு கிட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.